வந்துருச்சுடா
வேண்டாம், உங்க தலைவர் படம் தான், வாங்க.
இவனை கூட கூட்டு வந்தா மிஸ்திரி அவன நம்ம கூட வேலைக்கு வரானா யா அவங்க அப்பா என்கிட்ட சண்டைக்கு வர்றதுக்கா அவன ஊடுப்பு சொல்றான் வட போலாம் போயிட்டாங்களா சீக்கிரம் காத்துக்கிங்கே கதவுகளும் இல்லையே அது வீசும் போது பார்க்காது எல்லையே சொலகு போட்டு புடைச்சது போல சுத்தமான வார்த்தை ரெண்டு பூவ ஒத்த நாரில் சாமியப்ப கோப்ப பாத பார்த்து போனதில்லை இவங்களோட பாதோ பாடம் இவங்க படிச்சதில்லா
சுத்தி நானும் கடவுள் பிள்ளைங்க போட்டு போல சுத்தமானவாத்த ரெண்டு பூவ ஒத்த நாரில் சாமியப்ப கோப்ப பாத பார்த்து போனதில்லை இவங்களோட பாதோ பாடம் இவங்க படிச்சதில்லா தியேட்டர் பள்ளி கூடோ என்ன சிரிப்பு என்ன பிரச்சனை பிரிண்ட் வரல இன்னைக்கு இந்த படம் தான் ஓடும் தேவையில்லாம பிரச்சனை பண்ணாதீங்க அப்புறம் போலீஸ கூப்பிட வேண்டியிருக்கும் விருப்பம் இருந்தா படம் பாருங்க இல்லைன்னா அப்படியே ஓடி போயிருங்க என்ன கொத்தனாரு என்ன இந்த பக்கம் ரொம்ப நாளா ஆளக்கானா பொது கிரகம் ஏதாவது மாட்டிக்கிச்சா எத்தனை கிரகம் வந்தாலும் ஒன்ன மாதிரி வருமா மல்லிகா மனசு சரியில்லை அதான் ஒண்ணு பாட்டு போலான்னு வந்தேன் ஆமா ராத்திரி மீன் அஞ்சிட்டு இருக்க புது ஆடுறா எந்த ஆடுறா இருந்தா உனக்கு என்ன மீன் குழம்பு சாப்பிடுறதா இருந்தா சொல்லு வந்து சாப்பிட்டு போ அப்புறம் என்ன மச்சான் நீ மேல சாப்பிட்டு வா திண்ணையிலே உட்காந்துக்க நண்டும் மீன் குழம்பு சாப்பிடணும்னு ஆசைப்படுது சட்டப்பையில பானை எவ்வளவு வச்சிருக்க மீன வேற கையில குடுத்துட்டு போயிட்டான் இது வேற செத்து போச்சு
இது ஆம்பளை மீனா பொம்பளை மீனா ஒன்றும் தெரியல. நீ மட்டும் போயிட்டு மண்ணாதீங்க போதே, நாளை போய் பாத்திரம் சரியா போதே. எங்களுக்கு பஞ்சாயத்து பண்ண யாரா நீ குழம்பு மாறி வரங்க. நெய்வேலிக்காரன்டா அஜயபுரம் வருவேன். ரெண்டு நாளைக்கு முன்னதான் கல்யாணம் நடந்துச்சு. புது மாப்பிள்ளைய நீ நாடு சமத்துல எங்க என்ன பண்ற? சும்மா வாக்கிங் போறேன். சின்ன சோறு சரிக்கா வாக்கிங் போறேன். நெய்வேலியில என்ன வேலை பாக்குற? நலகிரி சுரங்கத்துல வேலை பாக்குறேன். சுரங்கத்துல வேலை பாக்குறியா? வாங்கிட்ட பஞ்சாயத்து இருக்கு. ஆனா நிலக்கரி சுரங்கத்துல எடுக்கிற காரண்டை எல்லாம் என்ன பண்றீங்க? என்ன பண்றோம்? ஜனங்களுக்கு தான் குடுக்குறோம். மண்ணா வேட்டிய குடுக்குறீங்க? இங்கெல்லாம் கரண்ட் எல்லாம் விவசாயி கஷ்டப்பட்டு இருக்காங்க. ஆந்திராவுக்கும் கர்நாடகம் கரண்டை கொடுத்துட்டு அதெல்லாம் மேல அதிகாரியும் அரசாங்கம் செய்யறது. என்ன கேட்டா செய்யக்கூடாது. இவன் அடிக்கிற அடிதான் எல்லாரும் பரவத்துக்கு வேண்டாம். சமூக சேவை செஞ்சுட்டான். நான் சமூக சேவை செஞ்சுட்டான். ஐயோ சிரிக்கிறானே. இவன் சிரிச்சாலே இல்லைங்கம்மாச்சு. இவனை எங்க கொண்டு போய் படுக்கிறதோ தெரியல. ஊரையில விளைஞ்சு கிடக்குன்னு சுரக்கா குழம்பு சுரக்கா விட்டுன்னு வச்சு போட்டா மூத்திரம் வேற முட்டிட்டு வருது. மனுஷன் விடியது வரைக்கும் மூத்திரம் விடுறத தூங்குறத. வீர் வந்துருச்சு. நீ போய் படு. தூரம் கொண்டு வந்துட்டேன். உள்ள கொண்டு போய் படுக்க வச்சிருவோம். இது வரையா இருக்கட்டும். நமக்கு என்ன நீ படு மாப்பிள. என்ன ரெண்டு தலைவனி இருக்குது மாப்பிள? நீ படுத்து கால் பார்க்க மாப்பிள. மச்சான் மழை பெய்துடா, வா வா போலாம். நீயா ஓப்பு படம்லயே குளிப்பாட்டியாடா? நீ முடிவா என்னதான் சொல்ற? நான் ஒண்ணு பண்ண நேரத்துல இந்த என் பொண்டாடி பக்கத்துல படுத்துட்டான். இனிமே சரிப்பட்டு வராது, அத்து விட்டுருங்க. அவன் தான் குடிச்சு விட்டு போதையில தெரியாம படுத்துட்டேன்னு சொல்றான்ல. அது ஏன் என் பொண்டாடி பக்கத்துல வந்து படுக்கணும்? இவருக்கு பொண்டாடி இல்லையா, அவருக்கு இல்லையா, அவருக்கு இல்லையா? ஊர்ல இருக்க பொண்டாடி எல்லாம் விட்டு என் பொண்டாடி பக்கத்துல வந்து ஏன் படுக்கணும்? நான் அடிச்சு சொல்றேன், அவளுக்கு இவனுக்கு தொடர்பு இருக்கியா? என்னமா உன் புருஷன் அப்படி சொல்றானே, உனக்கு அவனுக்கு ஏதாச்சும் தொடர்பு இருக்காமா?
நீ வாந்தி எடுத்ததுக்கு அவன் தான் காரணம்னு உன் புருஷன் சொல்றானே, அதுக்கு என்னமா நீ சொல்ற? அட நீ வேறயா, அவன் கூட தொடர்பு இருக்குன்னு சொன்னதுக்கே வாந்தி வருது. இதுல அவன் வாந்தி எடுக்க வச்சுட்டான்னு பேச்சு வேற பேசுறீங்க. ஏண்டா குடிச்சு விட்டா உங்க புத்தி மயங்கி போயிடுமாடா, ஊர் குடும்பத்துல குழப்பங்களை உண்டு பண்றீங்களா? இவங்க குடிச்சிட்டு ஊர்ல அக்கிரமம் பண்றதே பயப்பா போச்சு. ஊட்ட பக்கம் வா, சாணிய கரைச்சியும் மூஞ்சி வேலையா ஊத்திருக்கேன். சீக்கிரம் அடி, நான் நிவேதிக்கிற புது மாப்பிள்ள நேரத்தை வந்தீங்க, அதுக்குள்ள கிளம்பிட்டீங்க. ஒரு ரெண்டு நாளைக்கு இருந்து விருந்து சாப்பிட்டு போறது என்ன மூஞ்சில வெத்தல பாக்கு போட்டு துப்பின மாதிரி? வாடி, இந்த பைத்தியக்கார பக்கம் ஊர்ல இனிமே ஒரு நிமிஷம் கூட இருக்கக்கூடாது. விருந்துக்கு வந்த பொண்ணு மாப்பிள ஒரு நாள் கூட நிம்மதியா இருக்க விடல. நாசமா போனவே, மண்ணோட மண்ணா போக. அழைச்சிருவே, கொஞ்சம் சீக்கிரம் வாமா. கூப்பிடுறது மட்டும் என்ன அனுப்பு, மத்ததுக்கெல்லாம் நீ முன்னாடி போ. அஞ்சல வராமா? என்னையாக்கிய கூப்பிட மாதிரி கூப்பிட பழகிடுச்சுல. ஆமா, இது யார் பழிச்சுன்னு புதுசா இருக்கு. என்னவா அறியா? அது பாவையா, புதுசா இப்ப வரையா வந்திருக்கு. நானும் தப்பா சொல்லலையா, தொழில் கத்துக் கொடுத்தானே கூப்பிடுறான். நீ என்ன கத்துக் கொடுப்பேன்னு எனக்கு தெரியாது. உனக்கு எப்படி தெரியாம போவோம்? நாங்க தானே உனக்கே தொழில் கத்துக் கொடுத்தோம், அதுதான் இவ்வளவு எக்ஸ்பெக்டா இருக்க. ஆமா, உன பதுசா வேலை வாங்குறான். கல் தூக்குறதுல இருந்து கலவை கலக்குற வரைக்கும் உனக்கு கச்சிதமா சொல்லித்தரான். பேர் என்ன? சரி சரி, வா வேலைய ஆரம்பிச்சிடலாம். பார்த்து பார்த்து சலிச்சு போச்சா? புதுசு புதுசு ஆள் சேர்க்கற, வந்து வேலையை பாருங்க சொன்னா முட்டு முட்டா உட்காந்து பேரு பாக்குறீங்க. உங்களெல்லாம் எவண்டி வேலைக்கு கூப்பிடுவாங்க? சாய் நீங்க நாலு பேர் வாங்க. உங்க டெய்லி போங்க, உங்களுக்குன்னு ஒரு கேன பையன் மாட்டி இருக்கான். மாப்பிள வர மாதிரியா வருது, பாத்துக்க. ஏமா பாளையம் கட்டுறதுக்கு வந்துருங்க. என்னமோ நடக்குது, நடக்கு நடக்கு. டேய் குழஞ்சி, நாலு செங்கல் கணம் கூட இல்ல, நீ எல்லாம் கட்டடம் கட்டி கிராபிரசம் பண்ணி விளங்குன மாதிரி தான்டா. டேய் கட்டடத்துக்கு இன்னும் பலி கொடுக்கல, சேவல அறுக்கிற மாதிரி அறுத்துருவேன். போடா அறுக்கிறதுக்கு முன்னாடி 50 ரூபா ஓடு, ஒரு கட்டிங் அடிச்சுட்டு செத்து போயிடுறேன். தெய்வமே வந்துட்டேன். ஆமா கலெக்டருக்கு படிக்கிறேன், ஃபீஸ் கட்டணும், பணம் வாங்க. அட நீ வேற கல்லு குடிக்கணும், காசு கொடுக்க. அதெல்லாம் ஒண்ணு கொடுக்க முடியாது. ஐயோ பணம் கொடுக்கலாம், கட்டடத்துக்கு கட்டு கம்பி எடுத்து போயிட்டு போற. முதல்ல பணத்தை கொடுத்து அனுப்பு. அண்ணன் அண்ணன் இது பணத்தை மாப்பிள்ள பாத்துக்கிடா, கரண்ட் கட்டு பணம் போயிருவாங்க. தண்ணி இருக்கு தானே கேக்குறேன். கிளம்பிடா கரும்பு, பாத்து வச்சுக்க. போயிட்டு ஒரு பன் சிமெண்ட் எடுத்துறப்போ அதான் கொடு.
என் தலையில கூட்டு, இங்க இத்தனை பேருக்கு போய் கேட்டு கொடுப்போம். இப்ப என்ன தேவ தேவ எழுதிட்டு இருக்க? இதெல்லாம் தொழில சகஜம் தானே? என்ன கல்யாணம் பண்ணிக்கோங்க. கல்யாணம் தானே பண்ணுவோம் பண்ணுவோம். எங்கடி போறீங்க? மேஸ்திரி பொண்ணுக்கு தண்ணி ஊத்துதுன்னு சொல்லிட்டு போகுது போ. உள்ள போங்கடி. இந்த பங்கம் கட்ட போய் போய் நக்கிறது கிளம்பிட்டு பேசுறான் பாரு பேச்சு.
இந்த சங்க கட்ட கறி எல்லாம் வச்சிட்டு எதுக்கு கடக்கறானே தெரியல. அந்த அப்பே வீட்ல போய் உணவு வச்சுக்கணும் நினைச்சீங்கன்னா என்ன கொண்டு போய் குளியல வச்சிட்டு அப்புறம் வச்சுக்கோங்க. அப்படியாவது செத்து தொலைய. நாங்க அவது நிம்மதியா இருக்கோம். ஒரு நாளைக்காவது நெலச்சொரு திங்களானா கேள பையன் பள்ளு பள்ளுன்னு வந்து உடலாம். எந்த காலத்திலயும் சண்டையா? அதுக்கு இப்ப என்ன வீரப்ப மேலேயே நிக்கிறான். கூட்டத்துல பூர்த்து அது நம்ம தொழில் கத்து கொடுத்த குருவாட பண்ணுடா. நானும் தப்பு சொல்ல அழகா இருக்கான்னு சொன்ன பிடிச்சனியா? அப்படி அப்படி அப்படித்தான் சொன்னான். மழை வர மாதிரி இருக்கு, இரட்டு போச்சு, ஓடு போகலாம். அதுல போகலாமல நான் கூட்டிட்டு போறேன் மச்சான். நான் மச்சான் 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 வா மச்சான் கம்மியா இருக்கா மச்சான்? எத்தையும் போய் அவட்டே விளக்கம் தெரிய வேண்டியா? கேப்பாடா ராத்திரி சரக்கு வாங்கி கொடுத்து மட்டையாக்கி காலில் கல்ல தூக்கி போட்டு இதுவும் கேப்பா இதுக்கு மேலையும் கேப்பா. என்ன மச்சான் சொல்ற? நான் உன் காலில் கல்ல தூக்கி போடுவேனாடா. என்ன போய் இப்படி தப்பா நினைக்கிற மாப்பிள்ள? என்ன மாப்பிள்ள வாடா, ரொம்ப நல்லவன் தான் நீ, வா வா. இப்படி பண்ணுவனாடா மாப்பிள்ள? அதை இறக்கி வச்சுட்டு போ. ஞாயிற்றுக்கிழமை காலையில் போனால் தான் இன்ஜினியர் பிடிக்க முடியும் வீட்டில். நான் போய் பார்த்துட்டு வந்துடுறேன். சரி பார்த்து. என்னைக்காவது பணத்தை வாங்கிட்டு என்னடா என்னடா நடக்குது? என்ன மாப்பிள்ள? ஏய்
நான் மச்சான்டா, என்ன மாமா வாக்கிறாத. விடுறா விடுறா, இதெல்லாம் தூசி தண்ணி இல்லடா, அவன் மனசுலதான் இருக்குது. நீ தண்ணி குடிச்ச வரைக்கும் போதான் கொண்டா. ஏமா கலைச்செல்வி செம்படுத்துருப்பாமா, ஆடா இன்னும் கொஞ்ச நேரம் விட்டா இங்கே டீ குடிக்கணும். ஒரு ஆள் குறையுது வாணா. ஏய் எனக்குலாம் வேற வேலை இல்லையா? பயப்படாம வாணே, அடிபடாம பாத்துக்கறோம். அடிங்க தைரியம் வர, நீ விளையாடுற மாப்பிள, எனக்கு வேலை இருக்கு, நான் கிளம்புறேன். மச்சான் நீ கிளம்பலாம் மச்சான். டேய் தம்பி இது புறா. பூச்சி வேலை முடிக்காம சொச்ச வச்சிருவன்ட்டியா? அவன் வேற புலம்பி தொலைக்கிறான். அவன் கிடக்குறான் கருமி போய, பணமே எல்லாம் ஊட்ட கட்ட பாக்குறான். அதை விடுங்க மாப்பிள, நீ சாப்பிடு. வேணாமாம்மா சாப்பிடுமாம்மா. பெரிய இவரு இவரு எங்க வீட்லாம் சாப்பிட மாட்டாரு. என் குடும்பம்னா அவ்வளவு மட்டமா போச்சு உங்களுக்கு. என்னமாம்மா இந்த பேச்செல்லாம் பேசுற? வெளியில போயிட்டு இப்பதான் வரேன், கையை கால கூட கழுவல. நீ சாப்பிடு. ஆமா மாப்பிள்ள தோட்டத்தை விட்டு போ, கை கால கழுவிட்டான் போ மாப்பிள. அட வேணாமாம்மா, அட எதுவும் பேசாத போ மாப்பிள போ. ஆமா மாப்பிள கை கால கழுவிச்சு கூட்டுவா போ போ. அதிகமா இருக்கலாம் எதிர்பார்த்தேன். சரிவா 300 தர்றேன். எப்படா நம்ம செலக்ஷன் எல்லாம் பேசி முடிச்சிட்டேன்டா. 300 தான் ரேட்டை குறவா பேசிட்டேன்னு வருத்தப்படாடா. விடுறா, டீ ரொம்ப சூடா இருக்க போகுது, பார்த்து குடுறா. பார்த்துருக்கனே அரங்குறா நீ. இல்லை காரமாங்குடி.
போவோம் அப்படி அங்கடா மாப்பிள்ள உங்களுக்கு எப்படி போகுத மாப்பிளே ஒட்டி விதைய வைக்கிறானே அதுவும் வரையறும் சொல்லுமா யார் யாரோ நம்முருதம்மா நம்முருதம்மா இல்ல நம்முருதம் ஓட்டம் பாடுமா வீட்டுக்கு வந்துருக்க நீ சாப்பிடுவோம் நீ சாப்பிடுவோம் அள்ளி சாப்பிடு அவனுக்கும் ஆமா நீ வேற சாப்பாடு வந்துட்டியா சந்திரா சாப்பாடு வந்துச்சு சாப்பிட்டேன் சரி நீ வீட்டில் கொண்டு போய் நான் ராத்திரிக்கு வந்து சாப்பிட்டுக்கிறேன் ஏய் என்ன இது அப்பாவுக்கு சாப்பாடு கொண்டு வந்தேன் ஆ உங்க அப்பா தான் சாப்பிடணுமா நாங்க சாப்பிடக்கூடாதா குடுறி கரோட்டு குழம்பா
நல்லா சமைச்சிருக்க. ஐயா சும்மா சொன்ன, சூப்பரா சமைச்சிருக்க. புரிய மாட்டேங்குது. நினைச்சு உன கல்யாணம் பண்றதுக்கு மாப்பிளாமே வேணாமா? என்ன சீமையில போய் தேட போற? முற மாப்பிள்ளன்னு ஒருத்தர் இருக்கால, ஓ போய் உங்க அக்கா கிட்ட பேசியா? எப்படி போய் பேசுறது? இத்தனை வருஷம் வராதவன் இதுக்கு மட்டும் வந்திருக்கான்னு நினைக்காத. எதுக்கு எடுத்தாலும் ஏதாவது ஒரு நோட்ட சொல்லிட்டே இரு. இந்த வெட்டி வீரப்பல உனக்கு மட்டும்தான் இருக்கு, உங்க அக்காவுக்கு கிடையாது. இருந்திருந்தா புள்ள பெரிய மனுஷியானதுக்கு சீர் சந்தி செஞ்சிருக்குமா? ஆசை இல்லாம அது மாவனை இங்க அனுப்பி வச்சிருக்கு. போய்யா, போய் பேசு. எல்லாம் மனசுக்கு பிடிச்ச மாதிரி தான் நடக்கும். பாத்தியா,
என்னமாமா வெளியில நின்னுகிட்டு மாமாமா உள்ள மாமாமா மாமாமா என்னமாமா நம்ம வீட்டுக்கு வந்துட்டு உட்காருங்க அம்மா என்னைக்கு இல்லாம வீடு தேடி வந்திருக்கீங்க ஏதோ விசேஷமா ஒரு சின்ன வார்த்தை இத்தனை வருஷம் கூட பிறந்து போறப்ப பிரிச்சு வச்சிருச்சு நீயாவது வந்து நான் என்னடா தப்புன்னு ஒரு வார்த்தை கேட்டிருக்கலாம்க்கா நீதான் வரல நானாவது கொஞ்சம் இறங்கி வந்திருக்கணும் பொம்பளை புள்ள வயசுக்கு வந்தப்போ நானே வந்து சொல்லியிருக்கணும் வரட்டு கௌரவம் நான் வரல அப்படி இருந்தும் சீர்சனத்தியோட மாப்பிளை அனுப்பிச்சு வச்சப்பாரு மனசுக்கு ரொம்ப நிறைவேறச்சுக்கா அடி மனசு தவிச்சுக்கிட்டு கிடக்குதுக்கா அக்கா தம்பி உறவு அப்படியே அருந்துடக்கூடாதுன்னு மிச்சம் இருக்கிற கொஞ்ச காலமாவது ஒண்ணு முண்டா வாழ்ந்துடலாம்னு ஆசையில வந்திருக்கேன் என் பொண்ணு இந்த வீட்டுல வாழணும்னு நினைக்கிறேன் இதுவரைக்கும் வேற ஒருத்திய என் மருமகளை நான் நினைச்சு கூட பார்த்தது இல்ல உனக்கு பொண்ணு பிறந்த உடனேயே என் மகனுக்கு அவதான்னு நான் முடிவு பண்ணிட்டேன் நீயே ஒரு நல்ல நாளை பாரு பேசி முடிச்சிருவோம் பதினெட்டு வருஷம் பதினெட்டு வருஷம் பிரிஞ்சு கிடந்த உறவை ஒன்னு சேர்த்துச்சு தாய் உன் அத்தைய தம்மா பார்த்து பேசிட்டு வரேன் இனிமே உனக்கு ஒரு குறை இல்லம்மா இந்த அப்பனே இல்லைனா கூட உன்னை மகாராஜி மாதிரி பார்த்துப்பா நல்லா இருப்பமா நல்லா இருக்கும் இன்னைக்கு தான் உங்க அப்பா ரொம்ப சந்தோஷம் நீ நல்லா இருக்கணும் தாய் நல்லா இருப்ப நல்லா இருக்கு அப்பா அப்பா கட்டடம் கட்ட வந்தேன் என்ன கேள்வி எதுக்கு வருவாங்க எல்லாம் உன்னைய பார்க்கதான் பிடிக்கலன்னு சொல்லு போயிடுறேன் அப்படி சொல்ல அப்பா இருக்காரு உங்க அப்பா பத்தி எனக்கு தெரியாதா நேரம் அவர் குடிச்சிட்டு மட்டையா போயிருப்பாரு இன்னும் அவர் எந்திரிக்கிறது 8 மணி நேரம் ஆகும் வா பேசிட்டு இருக்கலாம் எனக்கு பயமா இருக்கு இல்ல பயப்படுறதுக்கு என்ன இருக்கு சும்மா பேசிக்கிட்டு தானே இருக்க போறோம் பேசலான்னுட்டு சும்மா இருந்த எப்படி எனக்கு எங்க அப்பா என்னோட அத்தை பையனை பேசி வச்சிருக்காரோ உங்க அப்பா குடிபோயில சொல்றதெல்லாம் போய் நம்பிடுறதா நாளைக்கு நான் ஒரு கட்டி வைக்கணும் எனக்கு கட்டி கொடுக்குறேன்னு சொல்லிட போறாரு
இதெல்லாம் போய் பெருசுப்படுத்திக்கிட்டு. அம்மா இது என்ன கண்ணத்துல ஒரு மாதிரியா இருக்கு? அது இல்ல இது 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 இன்னும் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் இது இரு கை கை இது இது Mm-hmm.
எத்தனை நாள் கஷ்டப்பட்டு வழக்கம் போல எல்லாருக்கும் தரதுதான் வச்சுக்கே. அத்தப்பையன் உறவு விட்டு போயிடக்கூடாது, கல்யாணம் பண்ணிக்க. மானமே போச்சு, இனிமே உயிரோட இருக்க மாட்டேன். அந்த பயல அடிச்சு கொள்வோம். அந்த பங்கு கிட்ட போய் இவற்றை சம்பந்தம் வச்சுக்கிறதுக்கு நான் செத்து தொலைறேன். இவனுக்கு வேற வேலை இல்ல. ஆவுனா பால்டாயிட்டப்பா கையில தூக்கிவான். நீ எதுக்கு அவனோ வீட்டுல சம்பந்த வச்சுக்க போற? அவன் வேற பெரிய இவனுங்களா? இது வரேன் உள்ளவா பாணி. அட ஏமா நீ வந்த, உன் மாமனார வர சொல்ல. என்னத்துக்கு மாமனாரு? எதா இருந்தாலும் கேக்கிட்டு சொல்லுங்க. ஏமா உன் கொழுந்தனாரு, இவர் பொண்ண என்னமோ. இவர் பொண்ண என்ன பண்ணா? என்ன பண்ணனா? கெடுத்துட்டான்னு சொல்றாருமா? கெடுத்துட்டானா? இந்த ஆறு பொண்ண ஊருக்கு வந்து தூக்கிட்டு போய் கர்ப்ப கொலையில வச்சா கெடுத்தா? அட சரிதான் விடம்மா, நடந்தது நடந்து போச்சு. நடந்தது நடந்து போச்சுன்னா விட்டுட்டு போங்க. அதுக்காக இந்த ஆள்கள சம்பந்தப்பட முடியுமா? என்னம்மா அப்படி பேசுற? இந்த பொண்ணோட கெதி என்ன வருது? அது பெண்ணவ பாரு, என்ன எதுக்கு கேக்குற? உன் பொண்ணு எங்க வேணாலும் போவான், என்ன வேணாலும் செய்வான், எங்களை என்ன மூடிட்டு சொல்றியா? அந்த பொண்ணு மூடிட்டு இருந்தா என் குழந்தை ஏன் அவகிட்ட போறான்? பொண்ணை பெத்து ஒழுங்கா வளர்க்க தெரியலனா இப்படிதான் ஆகும். அப்ப ஒழுங்கா இருந்தா தானே பொண்ணு ஒழுங்கா இருந்திருப்பா? என் குழந்தைக்கு முன்னாடி எத்தனை பேரும் மேஸ்திரி கம்ப்ளைண்ட் பண்ணிட்டோம் போல இருக்கு, வேலுவை பொறிச்சு பிடிச்சி போயிடுச்சு. சனிய தொலையட்டும், இனிமே வாது நிம்மதியா இருக்கலாம். ஏடு
டீ சாப்பிட்ற. உங்க வீட்டில் உள்ளவங்க தான் மடத்தனமா நடந்துக்கிறாங்கண்ணா, உனக்கு எங்கடா போச்சு அறிவு? போலீஸ்காரங்க கேட்டாங்கண்ணா, அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லு, எல்லா பிரச்சனையும் சரியா போயிடும். சொல்லுமா, அவன் உன்னை ஏமாத்தி கெடுத்தானா இல்ல தூக்கிட்டு போய் கெடுத்தானா? என்னையா இந்த பொண்ணு? சொல்லுமா, நாங்களா இருக்கமா? நான் பயப்படாம சொல்லுமா. ஏய் ஐயா கேக்குறாருல, சொல்லி தொல்லடி சனியனே. அப்படி மிரட்டுற, இப்படி மிரட்டி அந்த பையன் மேல போய் கேஸ் போட வச்சிருக்கீங்களா நீங்க? ஐயா என்ன நடந்ததுன்னு ஊருக்கே தெரியும். ஏன் ஊருக்கு நடுவில் தான் நடந்ததா? நீங்க ஐயா ஏமா என்னமா பண்ணாவன் சொல்லுமா? நடக்குதுங்க ஐயா? அது பயந்துச்சுங்க ஐயா, நான் வேணாலும் சொல்லி கிழிச்சிங்க. போவியா? போவியா? வந்துட்டானுங்க. மானம் கட்ட பேல என்னடா பொண்ண வளர்த்து வச்சிருக்க? நினைச்சிட்டு இருக்கிறியா இப்படி ஒரு ஊராகலையை பார்த்ததுக்கு நீ செத்து போலாயா? அந்த ஓடுகளை சாச்சு. யோ ராமசாமி, விடியறதுக்குள்ள நாடு மாற வீட்டுல வச்சிருக்க கூடாது. விடியறதுக்குள்ள அவன் உயிரோட இருக்க கூடாது. அவன் எச்ச பண்ண எந்த விஷயமும் நம்ம வீட்டுல இருக்க கூடாது. ஏய் கிளம்பு, ராத்திரிக்குள்ள கமுக்கமா அவன் வேலை முடிச்சு வந்துடும். நீ இங்க இருந்தா அந்த குடிகார பயலுவ உன கொண்டே போட்டுவானுவ. அவனு அவனு பொட்டச்சி வயத்துல பிறந்த அவனு தானே. இவருக்கு இல்லாத பயலுவ சொல்ல பாக்குறதுக்குள்ள எங்கேயாவது ஓடி போய் பொழச்சுக்க. தவிர வேற வழி தெரியல, சீக்கிரம் போய் எவனாவது வந்துட போறான்.
அவன் கொள்றான். என்னடா பண்ண சொல்ற? விட்ட நீயே தாலி எடுத்து கொடுத்து கட்டுறான்னு சொல்ல போல் இருக்கு. அப்படி பார்த்தா எத்தனை தாலி எடுத்துட்டு போய் எவ்வளோ கட்டலாம் தாலி கட்டுறது? போடா வேலையை பார்த்துட்டு. கலைச்சல் எங்கடா ஒளிச்சு வச்சிருக்க? அவள வடியா கட்டி வச்சிருக்கேன், போய் கொலைஞ்சில போய் பாருடா. ஒன்னா ஓட்டிடுவா மறைக்காத போ. வந்துட்டான மறைச்சுக்கிட்டு மறப்பண்ண தேடி. ஏய் வாடா, அப்புறம் கவனிச்சுக்கிறவன. என்ன தர வள்ளி பிச்சை பெரிய மாதிரி இதாமா. ஆமா, உங்ககிட்ட ஒரு விஷயம் பேசணும். அந்த பொண்ண அதான் நம்ம மேஸ்திரி மேலே அவங்க சொந்தக்காரங்கெல்லாம் சேர்ந்து கொல்ற அளவுக்கு வந்துட்டாங்க. ஆமாம், அது அங்கேருந்து தப்பிச்சு ஓடி இருந்துச்சு. வேலு என்னடானா கொன்னா கொள்ளட்டும், நான் ஒன்றும் கட்டிக்க மாட்டேங்கிறான். வேலு என்ன சொன்னான்? அவளை கட்டிக்க மாட்டேன்னு சொன்னான். இப்போதாண்டி அவன் என் மொபைல் என் பிள்ளைங்களை நிரூபிச்சிட்டான் பாத்தியா? புள்ள வந்திருக்கான், உட்கார வச்சு சோத்த போடு. நல்ல விஷயத்தை சொல்லிருக்காண்டே, அவனுக்கு சோத்த போடு. லட்சுமி தட்டை எடுத்துட்டு வாமா. வேணா, தின்னுங்க நீங்களே. வெவ்வேறு குழந்தை, நீ எதை பத்தியும் கவலைப்படாத. கோயம்புத்தூர்ல எனக்கு தெரிஞ்ச பஞ்சமில்லதான் வேலை. தங்கறதுக்கு இடம், மூணு வேலை சாப்பாடு, மாசம் ஆனா சம்பளம் வந்துடும். அந்த பொண்ணு மனசு மாதிரி வர வரைக்கும் அங்கே தங்கி இருந்துட்டு வரட்டும். இதயத்தில் தீயறிய உயிர் மட்டும் தாங்கிக் கொள்ளுதே. ஒரு பறவை உறவிழந்து ஊர் விட்டு ஊர் செல்லுதே. புயல் காத்து வீசும் போது தீபம் பேசிடுமா? உப்பு மேலப்பட்ட தூரல் நீங்கிடுமா? விழி சாஞ்சா வெளிச்சமில்ல, உயிர் சாஞ்சா ஒன்றுமில்ல. நிலவுடன் விழுமா விழுமா?
என்ன மாமா எதுக்கு திடீர்னு வர சொன்னீங்க? சொந்தத்துல பொண்ணை பத்தி வச்சிருக்கவங்க எதுக்குடா கூப்பிடுவாங்க? எல்லாம் சம்பந்தம் பேசதான். யாருக்கு இது என்னடா கேள்வின்னு கேக்குற? என் மவனுக்கு தான். சின்னவனுக்கா? பெரியவனுக்காவது பரவாயில்ல, ஒரு பொண்டாட்டிதான். சின்னவனுக்கு ஊரெல்லாம் பொண்டாட்டி வச்சே, அவனுக்கு என் பொண்ணை கொடுத்தா எத்தனாவது பொண்டாட்டின்னு கணக்கேல தெரியாம போயிடும். அது ஊர் மேயறதுதான் இல்லன்னு சொல்லல, அதுக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணிட்டா வீட்டு சோற தின்னுட்டு ஊர் மேயாம வீட்டு வரையே கிடக்கும். அது ருசி கண்ட பூனை, சும்மா இருக்குமா? அதெல்லாம் சரிப்பட்டு வராதுமா. ஏடா மச்சான், நீயே இப்படி பேசுற? எப்படி உங்களால உங்களோட கேட்க முடியும்? வேற எப்படி பேச சொல்ற? உன் மவுனுக்கு என் மூளை கொடுத்தா அவளுக்கு சக்கலத்தி சண்டை போட்டு காலம் ஃபுல்லாக சரியாயிடும். இதெல்லாம் சரிப்பட்டு வராது. ஆளை விடுங்க, கிளம்புறேன். ஓ கேட்டா போட்டு கேட்டா? நீ ஏன் மாப்பிள்ள கோவப்படுற? உங்க ஐயா கேட்டாரு, சொல்லிட்டு இருந்தேன். உங்களுக்கு வேற வேலை இல்ல, எனக்கு கல்யாணம் பண்ணுவேன்னு உங்கள்ட்ட கேட்டா? இதெல்லாம் வாயத்தை அவன் கேட்கற வரைக்கும் பொறுத்துக்கிட்டு இருப்பாங்களா? என் பிள்ளைக்கு கல்யாணம் பண்ணி வைக்க வேண்டிய பொறுப்பு எனக்கு இருக்கு. எப்பா நீங்க உங்க சண்டையை அப்புறம் வச்சுங்க, நான் கிளம்புறேன். போடா, என்னமோ உலகத்துல நீதே அதிசயமா பொண்ணை பத்தி வச்சிருக்க மாதிரி. இங்க பார், நான் காட்டுற பொண்ணு கழுத்துல தான் அவன் தாலி கட்டணும். அந்த ஆளே கட்டிக்க சொல்லு. பத்துக்குது ஒரே பிடி போடா குடிய ஆரம்ப. நீ செஞ்சது கரெக்ட்னே, பொம்பளை வந்தான்னா ஆம்பளை என்ன பண்ணுவான்? நீ ஆம்பளைண்ணே, நீ ஆம்பளைண்ணே, உன்னை போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் போக வச்சிட்டானே. இவ்வளவுக்கும் காரணம் அந்த துரப்பை தானே? யாருண்ணே யாருண்ணே? உன் கால் தூசிக்கு போறான் அந்த பையா? அண்ணே என் மனசு தொட்டு சொல்றேன்னே, ஜெயிலுக்கு போனாலும் பரவாயில்லண்ணே, அவனை விட்டுவனே. வேலையை பத்தி போட இல்லைண்ணே, நான் விட்டுவனே. அண்ணே நீ தெய்வம்ண்ணே, நான் வந்துடுறேன். அந்த வேலை போய் நம்ம குடும்பத்தையே கேவலப்படுத்திட்டானு கலையை கெடுத்து உங்களுக்கு துரோகம் பண்ண சும்மா விடக்கூடாது. குடிச்சிருக்குல்ல, பேசாம வீட்டுல போய் படுற. அவன் கணக்கை எப்படி நேர் செய்யணும்னு எனக்கு தெரியும். துபாயில இருந்து ஓட்டுக்கார போன் பண்ணா, என்ன போன டைம் வந்தப்பே தெரியல, அதுக்கு சேர்த்து வச்சுக்கோ. இருக்கிட்ட வச்சுக்க, உனக்கு தேவைப்படும். என்ன அதிசயமா இருக்கு, இலவசமா சேவை பண்ண ஆரம்பிச்சியா? என்ன சிரிக்கிற, ஒன்றும் புரியலையே. இன்னும் ஊர்ல எவ்வளவோ அப்பாவி பணம் இருக்காளுவோ, அவளுங்களுக்கு கொடுக்க உதவும் வச்சுக்க. நீ இன்னும் இந்த சொர்ற கிட்ட கறியை வச்சுக்கிட்டு உயிரோட கிடக்க. சின்ன வயசுல இருந்து ஒன்னே நினைச்சிட்டு இருந்தது அந்த பொண்ணு, ஆனா காரியம் முடிஞ்சது கழட்டி விட்டுட்டியே. உன் உடம்புல ஆசையத்துக்குதான் நிறைய பொண்ணுங்க இருக்காளுல, பத்தல புதுசு புதுசா கேக்குதுல உடம்பு. இப்படியே கோயில் கால மாதிரி அலையாத, இதெல்லாம் நல்லதுக்கு இல்ல. இன்னைக்குனா நாளைக்கு இன்னொருத்தின்னு நீ சந்தோஷமா இருந்துட்டு போயிடுவேன். ஆனா உன்னையே நினைச்சிட்டு இருக்கிற அந்த பொண்ணோட வாழ்க்கை அது எங்க இருக்கோ என்ன பண்ணுதோ. இனிமே காசு பணத்தை எடுத்துக்கிட்டு இந்த வீட்டு பக்கம் வந்துடாத. Thank you.
தொழில் சொல்லி கொடுத்தது துரோகமாடா, குடும்பத்தை கொல்லி வச்சிட்டீங்களடா, போடா போ. சாப்பிடுறீங்களா? நடக்கட்டு நடக்கட்டு, போடுங்க போடுங்க போடுங்க. நல்ல செய்தியோட தான் வந்திருக்கேன். நம்ம வேறு பையா கலையை கட்டிக்க சமைச்சிட்டான்லேசி போனா விளையாட்டு கட்டுறீங்களா? உங்களால மௌனம் தொலைச்சிட்டு நிராகதி அடிக்கிறேன். இல்லாதவளவ கட்டிக்க சம்மதிச்சிட்டானா? அதை என்று வந்து செய்தியா சொல்றியா? ஏன் கோவப்படுறீங்க? உங்க பொண்ணு தொலைஞ்சிச்சுன்னு யார் சொன்னா? கலை நல்லபடியா தான் இருக்கு. அதுவே ஏதோ தெரியாம தப்பு பண்ணிருச்சுவ. அவன்தான் கட்டிக்கிறான்னு ஒத்துக்கிட்டான்ல. கட்டி வச்சுட்டு போறத விட்டுட்டு சும்மா அதையே பிடிச்சிட்டு கலைச்செல்வி, உங்க அப்பா வந்திருக்காரு. உங்க அப்பா வந்திருக்காருன்னு என்னன்னு கேக்குற, போய் பாரு. எப்போ சொல்லுங்க. நாளை காலையில் இடைச்சிரும் ஐயனார் கோயில் வர சொல்லு, அங்க வச்சு கல்யாணத்தை முடிச்சுக்கலாம். சரி சரகடிக்கிறேன் கேளு. லாஸ்ட்ல உனப்பா பாட்டுல என்னண்ணே எதுவும் விசேஷமா? சொண்டாப்பா விசேஷம் ஊற விட்ட வடிவ போறேன். எவ்வளவு கொட்டி கிடக்கு சொல்லு. வேணாம் மேஸ்திரி, நீங்க குடிங்க மேஸ்திரி.
முதல்ல நீங்க குடிங்க மேஸ்திரி. இவ்வளவு எப்படிடா கூப்பிடுற, எப்படிடா கூப்பிடுற, அவ்வளவு மாப்பிள்ள கூப்பிடுற, அப்படி போட்டு பொண்ணை கட்டுற குறை பண்ணடா. நாளைக்கு உன் பொண்ணு கழுத்துல நான் தாலி கட்டுறேன், உள்ளங்கையில வச்சு தங்குறோம் மாமா. மாமாவை வீட்டுல கொண்டு போய் நான் பத்திரமா படுக்க. மாமா வேண்டாம் மாப்பா, நீ அவரை வீட்டுல கொண்டு போய் படுக்க வைக்கிறேன்னு சொல்லிட்டு எங்க கொண்டு போய் படுக்க வைப்பான்னு எனக்கு தெரியும். வயசான காலத்துல அவரை விளக்கு மாத்தடி வாங்க வச்சிடாத, அதான் வாங்காது. அவரை விட்டு, அவரை விட்டுறானா தானா எழுந்தார். என்னால ஒரு பத்து பேர் சந்தோஷமா இருப்பாங்கன்னு தோணுச்சு. எனக்கும் பாதுகாப்புக்கு ஒரு ஆள் கிடைச்சிட்டாரு. இதுக்கு ஒரு முடிவு வேணாமா? அதான் சம்மதிச்சிட்டேன். அப்படியா? சந்தோஷமா இரு. நாளைக்கு அண்ணனுக்கும் கலைக்கும் கல்யாணம். அந்த பொண்ணைய கல்யாணம் பண்ணிக்க போற? இதை விட எனக்கு வேற என்ன சந்தோஷம் வேணும்? நீ முன்னாடியே சொல்லியிருந்தா நான் ஏன் திருட்டு கல்யாணம் பண்ணிக்க போறேன்? ஊரே கூட்டி மேலதாளத்தோட கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன். மல்லிகா, இப்ப உனக்கு கெட்டு போல. உனக்கு மேலதாளமே வேணும், நாங்களே பண்ணுவோம். நானும் சந்தோஷமா இரு, நீயும் சந்தோஷமா இரு. நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து ஊரே சந்தோஷப்படுறோம். ஆனா நான் சந்தோஷமா இல்லையா? ஊர்ல உள்ள பொம்பளைங்க எல்லாம் தேடி பிடிச்சு மாப்பிள்ளைய கண்டுபிடிச்சிருக்கீங்க. என்ன கதை மாப்பிள்ளைய சொல்லியா? கல்யாணத்துக்கு மேலதான ஏற்பாடு பண்ணல, அதனால நீங்க மல்லிகா.
பசி தூக்க வருவதில்ல, கழுத்து மினுக்கு நடக்கிறியே, இந்த மனச வடக்கிறியே, சிரிச்சு சிரிச்சு கொள்ளுறியே சப்பாழையே. ஓயிடையாரம் மச்சம் பண்ணு இல்ல பாதி வந்துட்டு, இதழார ஆசையில் எச்சக்குஞ்சோருது, திட்டக்குடி பச்சை கிளி பெட்டி பச்சை சத்துக்குடி. சாச்சாலே சாச்சாலே கழட்டி என்ன சொன்ன மாதிரி அன்றாரை கல்றாப்ல.
நடக்கும் வெட்டி கூறு போட்டுருவேன். என் மாமன் என்ன சொன்ன? அவன் கடிக்கிறான்னு சொல்லல எங்கடா? டேய், இந்த அடிக்கிற வேலை எல்லாம் வச்சுக்காத, எனக்கும் அடிக்க தெரியும். அடிச்சுடா, அடா, அடா, அடி, அடி, அடா. கோயில வந்து சண்டை போட்டுட்டு மரியாதையா போக மாட்டீங்க? உன்னை அப்புறம் கவனிச்சுக்கிறேன்டா. குடியா முடிய போச்சு. ஆமா பாரு, இவ்வளவு அழகான பிள்ளைய பத்தி வச்சிருக்க, இவளுக்குன்னு ஒரு கிறுக்கன கிழவன கிடைக்காம போறான். இதுக்கெல்லாம் மனசு உடஞ்சு தூக்கு மாட்டிட்டு செத்து போலாம்னு நினைக்காத. என்னடா இவெல்லாம் புத்தி சொல்றான்னு நினைச்சுக்காத மாமா. மனசுல மாமா மனசுல பட்டுச்சு சொல்றேன். கூடிய புத்தி சொல்றதுக்கு வச்சுட்டே என்ன ஜன்மடி
போனாலும் காலையில இருந்து ஊடு பூட்டி தான் கிடக்கு, எனக்கு தெரியல தம்பி. மாப்பிள இப்படி இருந்தாலும் ஊருக்குள்ள வந்து நானும் அப்ப பாத்துக்கலாம். நீ இது கவலைப்பட்டு இருக்கிற வெளிய போச்சு. போறியா? போற, நீங்க எல்லாம் சந்தோஷமா இருங்க. என்ன நீங்க மன்னதிங்கிறத மனசு நின்று போறான் பாவா. என்ன மாப்பிள கொண்டாட்டிய கூட்டிக்கிட்டு பாத்திருக்கேன், எப்படி இருப்பா? கிளி மாதிரி சூப்பரா இருப்பானே. ராத்திரி ஊட்ட பக்கம் வரட்டா? எப்ப பின்வாசல் தந்தா நடக்கு. இந்த குடி, நன்றி. இதையும் சாப்பிடு. கட்டாயம் வந்துருங்க.
போய் ஊருக்குள்ள சொல்லு குடும்பத்துக்கு பேரு கிழக்கு வாடா தம்பி பண்ணலையப்பா
வந்திருக்கோமா? அம்மா பசிக்குதுமா, அம்மா அம்மா பசிக்குதுமா, அம்மா 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 பசிக்குதுமா, அம்மா அம்மா பசிக்குதுமா, அம்மா பசிக்குதுமா. அவன் கேக்குறான்ல கால உள்ள எப்படி அடகம் பண்ணு எனக்கு தெரியும்.
மறு ஜென்ம